தோழர்கள் வந்து அந்த விஷயத்த கொஞ்சம் மன்னிக்கணும். ஒரு சில தோழர்கள்லாம் இழந்து நின்றதுனால நீங்க வந்து மன்னிக்கணும். தோழர் அவர்கள் விரிவாக இந்த கோரிக்கையை பற்றி இங்கே கண்டன உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மாணவர் இயக்கம் ஒருங்கிணைத்திருக்கிற இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்வில் எனக்கு முன் உரையாற்றியிருக்கிற பல்வேறு அமைப்புகளையும் சேர்ந்த தோழர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. எந்த ஒரு காலச்சூழலில் வரலாற்று பின்னணியில் எழுப்பப்படுகிறது என்பதை பொறுத்துதான் இந்த கோரிக்கையினுடைய முகாமைத்துவம் நமக்கு விளங்கும். தமிழீழ விடுதலைக்கான போராட்டம் மட்டுமல்ல, உலகில் எந்த தேசிய விடுதலை போராட்டமும் எந்த ஒரு சமூக புரட்சியும் ஐநாவை நம்பி தொடங்கப்படுவதுமில்லை, ஐநாவை நம்பி வெற்றி பெறுவதுமில்லை. வட்டுக்கோட்டை தீர்மானம் இயற்றியதற்கு பிறகு வந்த 30 ஆண்டுகால அறப்போராட்டத்தின் போதும், அதற்கு பிறகு வந்த 30 ஆண்டுகால ஆயுத போராட்டத்தின் போதும், ஏதோ சில சந்தர்ப்பங்களில் ஐநாவில் இது குறிப்பிடப்பட்டதுண்டு, இதை பற்றி பேசியதுண்டு. ஆனால் ஐக்கிய நாடுகள் அமைப்பு இதற்காக ஒரு குறிப்பிட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு இயக்கத்தை ஈழத் தமிழர்களோ தமிழக தமிழர்களோ உலகத் தமிழர்களோ மேற்கொண்டது இல்லை. ஆனால் இப்போது நாம் ஐக்கிய நாடுகள் அமைப்பை நோக்கி, அதனுடைய மனித உரிமை மன்றத்தை நோக்கி 2009 தொடங்கி விடாப்பிடியாக சில கோரிக்கைகளை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு காரணம் என்னவென்றால், எந்த மக்களை நம்பி இந்த போராட்டம் நடத்தப்படுகிறதோ, எந்த மக்களுக்கு இந்த போராட்டத்தின் மூலமாக விடுதலை தேவைப்படுகிறதோ, அந்த மக்கள் ஒரு பேரழிவை சந்தித்திருக்கிறார்கள். அவர்களை காத்து நின்ற விடுதலை படை மிக மோசமாக சிதைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பழைய முறையில் தொடர்ந்து போராட முடியாதவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதை சாதாரணமாக ஏதோ ஒரு பின்னடைவு என்பது போல வர்ணிக்க முடியாது. ஒரு பேரழிவு, முழு பேரழிவு நிகழ்ந்திருக்கிறது. குறுகிய காலத்தில் மிக பெருந்தொகையான மக்கள் ஒரு இன அழிப்புக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த போராட்டத்தை அவர்களே தங்கள் சொந்த வலுவை நம்பி தொடர்ந்து நடத்துவது மிக கடினம். அப்படி போராடுவதற்கான வெளி, இடைவெளி, ஜனநாயக வெளி என்பது அங்கே மறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டினுடைய அரசமைப்பு ஒரு காரணம், இராணுவ சர்வாதிகாரத்தின் கீழ் அவர்கள் இருப்பது ஒரு காரணம், சிங்கள மக்களிடம் இருக்கிற பேரினவாத மனோநிலை மற்றொரு காரணம். இந்த காரணங்களினால் அவர்கள் போராடுகிற வாய்ப்பு சுருக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால், அங்கு நடந்த இன ஒடுக்குமுறை, அரச பயங்கரவாதம், இன அழிப்பினால் இந்த 30 ஆண்டுகளில் அங்கிருந்து வெளியே துரத்தப்பட்டு புலம்பெயர்ந்திருக்கிற ஏதிலிகளாக, அகதிகளாக உலகின் பல நாடுகளிலே படர்ந்து கிடக்கிற மக்கள் அந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய தேவை எழுந்திருக்கிறது. அவர்களை காட்டிலும் கூடுதலாக உலகில் தமிழர்களின் முதல் பெரும் தாயகமாகிய தமிழ்நாட்டு மக்கள், அவர்களுக்காக
போராட வேண்டிய தேவை எழுந்திருக்கிறது. இந்த பின்னணியிலேதான் இந்த போராட்டம் ஒரு பன்னாட்டு வடிவத்தை, சர்வதேச முனைப்பை பெற்றிருக்கிறது. இந்த சர்வதேச முனைப்பினுடைய ஒரு கூறுதான் ஐநாவிலே நாம் எழுப்புகிற கோரிக்கை என்பது. இரண்டாவதாக, இந்த போராட்டத்திற்கு எதிரான ஆதிக்கம் அடக்குமுறை என்பது சிங்கள இனவாத அரசினுடைய அடக்குமுறை என்ற நிலையை கடந்து 87 இந்தியா நேரடியாக தலையிட்டு தன்னுடைய படையை அனுப்பி அந்த போராட்டத்தை நசுக்க முற்பட்டது. தெற்காசியாவினுடைய போலீஸ்காரனாக தன்னுடைய பாத்திரத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு இந்தியா அந்த வேலையை செய்தது. அதை விடுதலை புலிகளும் தமிழீழ மக்களும் வெற்றிகரமாக முறியடித்தார்கள். போர் வழிகளின் மூலம் மட்டுமல்ல, அரசியல் வழிகளின் வாயிலாகவும் முறியடித்தார்கள். ஆனால் இரட்டை கோபுர தகர்ப்புக்கு பிறகு உலகின் எல்லா விடுதலை இயக்கங்களும் பயங்கரவாத அமைப்புகளாக சித்தரிக்கப்பட்டு அவற்றுக்கு எதிரான சர்வதேச தடைகள், பன்னாட்டு தடைகள் முன்னுக்கு வந்தபோது இயல்பாகவே இந்த போராட்டம் ஒரு பன்னாட்டு இயல்பை, ஒரு சர்வதேச தன்மையை பெற்றது. இது தமிழீழ மண்ணிற்குள் மட்டும் நடக்கக்கூடியதாகவோ, துணைக்கு தமிழகத்திலே மட்டும் நடக்கக்கூடியதாகவோ, இன்னும் சொல்ல போனால் புலம்பெயர் தமிழர்கள் மட்டும் நடத்தக்கூடியதாகவோ மட்டுமல்ல, ஒரு புதிய உலக ஒழுங்கிற்காக விடுதலை இயக்கங்கள், முற்போக்கு இயக்கங்கள், மக்கள் நடத்தக்கூடிய போராட்டத்தின் ஒரு கூறாக தமிழீழ போராட்டம் மாறிவிட்டது. எனவே தமிழீழ போராட்டம் தமிழீழத்தில் ஊன்றி நிற்கிற அதே நேரத்தில் அதற்கு இத்தனை துணை ஆற்றல்களும் தேவை. அந்த துணை சேர்ப்பதற்கான, பகைவனை தனிமைப்படுத்துவதற்கான, பகைவர்களுக்கிடையிலான முரண்பாட்டை ஆள்வதற்கான, பகைவர்களில் ஒரு பகுதியை செயலிழக்க செய்வதற்கான, என்றால் பகைவர்களில் ஒரு பகுதியை இடைக்கால அடிப்படையில் நம்பக்கம் சேர்த்து கொள்ளுவதற்கான ஒரு அரசியல் யுக்தியின் கூறு ஐக்கிய நாடுகள் அமைப்பிலே செயல்பட தொடங்குகிறது. ஐநா அமைப்பிலே மட்டுமல்ல, காமன்வெல்த் போன்ற அமைப்புகளில் இதே யுக்தியை கையாள வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அந்த முறையிலே தான் 2009 இந்த இன அழிப்பு போர் முடிந்தவுடனே ஐநா மனித உரிமை மன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தை மனித உரிமை மன்றத்தினுடைய ஆணையர் நவநீத பிள்ளை கூட்டினார். தமிழர்களுக்கு தெரியும், உலக மனித உரிமை அமைப்புகளுக்கு தெரியும், நடந்திருப்பது ஒரு இன அழிப்பு என்று. சாட்சியமில்லாத போரை ராஜபக்சே நடத்தினாலும் பிறைய சான்றுகள் அப்போதே வந்திருந்தன. ஆனால் உலகில் ஒரு நாடு கூட அதை இன அழிப்பாக ஒப்புக்கொள்ளவில்லை. ஏதோ மனித உரிமை மீறல்கள் என்ற அளவிலே பார்த்தார்கள். போரின் இறுதி கட்டத்திலே நடந்த குற்றங்கள் என்று மட்டும் பார்த்தார்கள். ஆனால் அப்போதே அந்த சிறப்பு கூட்டத்தை அழைத்த போதே நவநீதம் பிள்ளை மட்டும் சொன்னார், நூரம்பெர்கு வகைப்பட்ட ஒரு புலனாய்வு இந்த குற்றங்களை பற்றி தேவைப்படுகிறது. ஆனால் அந்த ஜெனீவா கூட்டம், அதிலே கொண்டு வரப்பட்ட இரண்டு தீர்மானங்களுமே தமிழர்களுக்கு எதிரான தீர்மானங்கள். சுவிட்சர்லாந்து கொண்டு வந்த தீர்மானத்தில் போரின் இறுதி கட்டத்தில் நடந்த குற்றங்களை பற்றி இலங்கையே விசாரிக்க வேண்டும் என்று கூறியது. அப்படி கூறியது யார் தவறு செய்தார்கள் என்பதை சொல்லாமல் விட்டிருக்க வேண்டும், புலிகள் குற்றம் இழைத்தார்கள் என்று அந்த தீர்மானம் கூறியது. இலங்கை அரசை பற்றி அப்படி குற்றம் சாட்டவில்லை. ஆனால் இலங்கை தானே விசாரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற அந்த தீர்மானத்தை கூட இந்தியாவோடும் இலங்கையோடும் சேர்ந்து ரஷ்யம், சீனம், கியூபா போன்ற நாடுகள் தோற்கடித்தன. ஆனால் இன்னொரு தீர்மானம், இலங்கையை பாராட்டுவதற்கான தீர்மானம், அந்த தீர்மானம் அங்கே வெற்றி பெற்றது. இலங்கைக்கு உதவ வேண்டும் என்கிற தீர்மானம் உலக தமிழர்கள் விடாது எடுத்துக்கொண்ட முயற்சிகள், மனித உரிமை ஆற்றல்கள் எடுத்த முயற்சிகள், இவற்றின் காரணத்தினால் 2009
இரண்டாயிரத்தி பன்னிரண்டுக்கும் இடையில் புதிய சான்றுகள் வெளிவந்தன. பொறுப்பு கூறல் என்கிற ஒரு நடைமுறையின் படி இலங்கை அரசு அதற்கான அமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூன் ராஜபக்சேயோடு சேர்ந்து வெளியிட்ட கூட்டறிக்கையின் அடிப்படையில் தான் லெசன்ஸ் லேர்ன்ட் அண்ட் ரெகன்சிலியேஷன் கமிஷன் LLRC படிப்பினைகள் நல்லிணக்க ஆணையம் உருவாக்கப்பட்டது டி சில்வாவினுடைய தலைமை. ஆனால் அது விசாரணை நடத்திய முறை சர்வதேச தரங்களுக்கு ஒத்துவரவில்லை, நம்பத்தக்கதாக இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்தபோது பான் கி மூன் வேறு வழியின்றி ஒரு மூன்று வல்லுநர் குழுவை மார்சுக்கி தாருஸ்மேன் ஜாஸ்மின் சூகா ஸ்டீவ் ராட்னர் ஆகியோர் கொண்ட குழுவை அமைத்தார். அந்த குழு அதனுடைய முடிவுகளில் நேரடியாக இலங்கைக்குள் செல்ல அனுமதிக்கப்படவில்லை, அவர்களுக்கு இலங்கை அரசு அனுமதி வழங்கவில்லை, அவர்கள் எழுப்பிய வினாக்களுக்கு இலங்கை அரசு விடையளிக்க மறுத்துவிட்டது, இருந்தாலும் கிடைத்திருக்கிற ஆவணங்கள் சாட்சியங்கள் களத்திலிருந்து தப்பி வந்தவர்கள் கொடுத்த சாட்சியங்களின் அடிப்படையில் அது இலங்கை அரசின் மீது சில குற்றச்சாட்டுகளை கூறியது, நம்பத்தக்க குற்றச்சாட்டுகள் என்று கூறியது. வேண்டுமென்றே மக்களை ஒரு இடத்திலே கூட செய்து அவர்கள் மீது குண்டு போட்டீர்கள், இது போர் குற்றம். மருத்துவமனையின் மீது குண்டு போட்டீர்கள், காயமுற்றவர்களுக்கு மருந்து கிடைக்காமல் செய்தீர்கள், உயிருக்கு ஆபத்தானவர்களை கப்பலில் ஏற்றி வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சியை தடுத்தீர்கள், மொத்தம் இருக்கிறவர்களுடைய எண்ணிக்கையை குறைத்து காட்டி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உணவுப் பொருட்களை குறைத்தீர்கள், இவையெல்லாம் மானுட விரோத குற்றங்கள், கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி. எனவே ரெண்டு விதமான சர்வதேச சட்டங்களையும் நீங்கள் மீறி இருக்கிறீர்கள், ஹியூமன் ரைட்ஸ் லா, ஹியூமனிடேரியன் லா, இரண்டையும் மீறி இருக்கிறீர்கள். இவற்றுக்கு சான்றுகள், சாட்சி, ஆதாரம், குற்றத்தை யார் செய்தார்கள், இந்த குற்றத்துக்கு யார் பொறுப்பு, குற்றத்தினுடைய அளவு என்ன, இதை பற்றியெல்லாம் சொல்ல முடியாது. சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு விசாரணை போதாது, புலன் ஆய்வு தேவை. என்கொயரி அவர்கள் நடத்தியது அது வெறும் விசாரணை, நீதி விசாரணையை போல அடுத்த கட்டம் புலனாய்வு. எனவே ஒரு புலனாய்வு அமைப்பை நிறுவ வேண்டும். இலங்கையை நாங்கள் நம்ப முடியாது, ஏனென்றால் அது தன் மக்கள் மீது தானே குண்டு போட்ட நாடு. ஐக்கிய நாடுகள் அமைப்பையே கூட அந்த அறிக்கை குறை கூறியது, எண்ணிக்கையை குறைத்து காட்டினார்கள், உண்மைகளை உலகின் பார்வையிலிருந்து மறைத்தார்கள் என்று. இந்தியாவை அது குறை கூறியது, புலிகளின் மிதவை தாங்கி மிதவை கிடங்கிகளாக இருந்த கப்பல்களை இந்தியாவின் துணை கொண்டுதான் அழிக்க முடிந்தது என்று அது கூறியது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு ஒரு பன்னாட்டு தற்சார்புள்ள புலனாய்வு அமைக்கப்பட வேண்டும் என்று அது பரிந்துரைத்தது. போர்க்குற்றங்கள், மானுட விரோத குற்றங்கள், பெருமளவில் மக்களை அழித்த குற்றச்சாட்டுகள் இலங்கைக்கு எதிராக கூறப்பட்டன. அவர்களுக்கு அளிக்கப்பட்ட கட்டளை அவ்வளவு, நடந்தது என்ன என்பது பற்றி. மறுபக்கத்தில் மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு இயக்கமாக போராடிய விடுதலை புலிகள் மீதான குற்றச்சாட்டுகள், சிறிய வயதினரை படையிலே சேர்த்தார்கள், கட்டாய ஆள் சேர்ப்பு செய்தார்கள், மக்களை கேடயமாக பயன்படுத்தினார்கள் போன்ற இந்த குற்றச்சாட்டுகள், இவையும் நம்பத்தக்க குற்றச்சாட்டுகள். எனவே இந்த எல்லா குற்றச்சாட்டுகளையும் பற்றி ஒரு பன்னாட்டு புலனாய்வு வேண்டும். அது இலங்கை நடத்துவதாக இருக்க முடியாது. ஒரு சுயேச்சையான, அதாவது தற்சார்பான, சுதந்திரமான, அல்லது ஈழத்தமிழர்கள் சொல்லுவது போல சுயாதீனமான விசாரணையாக இருக்க வேண்டும். பன்னாட்டைச் சேர்ந்தவர்கள், புலனாய்வு அதிகாரிகள் அதிலே இடம்பெற வேண்டும். இதுதான் இந்த அறிக்கையினுடைய சாரம். இதை தவிர இப்படி அதிகாரபூர்வமாக ஐநா அமைத்த குழு அளித்த அறிக்கையை தவிர இங்கே தோழர்கள் சுட்டிக்காட்டினார்கள், டப்ளினில் நிரந்தர மக்கள் தீர்ப்பாயம் அறிக்கை கொடுத்தது,
போர்க்குற்றங்களும் மாநில விரோத குற்றங்களும் நடந்திருக்கின்றன. இந்த பின்னணியில் தான் 2012 மார்ச் மாதத்தில் அமெரிக்கா ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறது. என்ன தீர்மானம் என்று தெரிவதற்கு முன்பே தமிழ்நாட்டிலே குரல் எழத் தொடங்கிவிட்டது. இலங்கைக்கு எதிரான அமெரிக்க தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும். அது இலங்கைக்கு எதிரான தீர்மானம் என்று எப்படி சொல்கிறீர்கள்? என்னிடம் தொலைக்காட்சியிலே கேட்டார்கள், தீர்மானம் வரட்டும், படித்து பார்த்து விட்டு சொல்கிறேன். உண்மையில் அந்த தீர்மானம் என்பது இலங்கைக்கு எதிரான தீர்மானம் அல்ல, சிங்களத்துக்கு எதிரான தீர்மானம் அல்ல, தமிழர்களுக்கு ஆதரவான தீர்மானமும் அல்ல. அந்த தீர்மானத்தை இலங்கை எதிர்த்தது என்பது வேறு. ஆனால் தீர்மானத்தினுடைய உள்ளடக்கம், தீர்மானத்தினுடைய நோக்கம் சிங்கள பேரினவாத அரசை காப்பாற்றுவது. ஏனென்றால் மூன்று வல்லுநர்கள் கூடி சாட்சியங்களை திரட்டி சட்டங்களை ஆய்ந்து அலசி ஏறத்தாழ 1000 பக்கங்களுக்கு கொடுத்தார்களே ஒரு அறிக்கையை பாக்கி முன் கையிலே, அந்த அறிக்கை பற்றிய எந்த குறிப்பும் அமெரிக்க தீர்மானத்தில் இல்லை. டப்ளின் தீர்ப்பாயத்தை அவர்கள் குறிப்பிட முடியாமல் போகலாம். லண்டன் சேனல் 4 வெளியிட்ட ஒளிப்பட ஆதாரங்களையும் காணொளி காட்சிகளையும் அவர்கள் குறிப்பிட முடியாமல் இருக்கலாம். ஏனென்றால் இவை அதிகாரபூர்வமற்றவை. ஆனால் ஐநா மனித உரிமை மன்றத்தில் கொண்டு வரப்படுகிற ஒரு தீர்மானத்தில் ஐநா அமைத்த குழு கொடுத்த அறிக்கையை அமெரிக்கா குறிப்பிடவில்லை. ஆனால் சிங்கள அரசினுடைய எந்த விசாரணை சர்வதேச தரம் வாய்ந்ததல்ல, நம்பகமற்றது என்று ஐநா கருதியதோ அந்த எல்எல்ஆர்சியினுடைய அறிக்கையை அமெரிக்கா குறிப்பிட்டது. எல்எல்ஆர்சி அறிக்கை போர்க்குற்றம் பற்றி என்ன சொல்லுகிறது? அப்படி எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லுகிறது. இனக்குழை பற்றி என்ன சொல்லுகிறது? அப்படி எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லுகிறது. ஒரு சில மீறல்கள், மனித உரிமை மீறல்கள் நிகழ்ந்தன. ஒரு 4 இடத்தில் தவறுகள் நடந்தன. அரசு விசாரித்து நடவடிக்கை எடுக்கட்டும். இலங்கையினுடைய படைகள், இலங்கையினுடைய அரசு 0 சிவிலியன் கேஷுவல்டி, சாதாரண பொது மனிதன் ஒருவன் கூட சாகாமல் இந்த போரை நடத்தி இருக்கிறது. இது ஒரு மனிதாபிமான நடவடிக்கை, ஏ ஹியூமானிடேரியன் ஆபரேஷன். மனித அழிப்பு நடவடிக்கை அல்ல, மனிதாபிமான நடவடிக்கை. இதற்காக நாங்கள் இலங்கை அரசையும் இராணுவத்தையும் பாராட்டுகிறோம். இதுதான் எல்எல்ஆர்சி. இந்த எல்எல்ஆர்சி அறிக்கையை தான் அமெரிக்க தீர்மானம் வலியுறுத்துகிறது. ஆனால் இதையும் இலங்கை எதிர்க்கிறது. ஏனென்றால் அது தன் மக்களிடம், சிங்கள மக்களிடம் போய் சொல்கிறது, நாம் என்ன செய்தாலும் உலகில் யாரும் கேட்க முடியாது. ஐநா யார் கேட்பதற்கு? அமெரிக்கா யார் கேட்பதற்கு? எல்எல்ஆர்சி நாம் அமைத்துக் கொண்டோம், நாம் செயல்படுத்துவோம், அவர்கள் யார் தலையிடுவதற்கு? ஆக இலங்கை எதிர்த்த தீர்மானம், ஆனால் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் அல்ல. இன்னொன்றை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பல விவாதங்களில் சொல்லுகிறார்கள், பல நண்பர்கள் சொல்லுகிறார்கள், இந்த தீர்மானங்கள் போர்க்குற்றங்கள் பற்றிய தீர்மானங்கள், ராஜபக்சே போர்க்குற்றவாளியாக அறிவிக்கிற தீர்மானம், இலங்கையின் போர்க்குற்றங்களை கண்டிக்கிற தீர்மானம், இது இனக்கொலை என்று இல்லை என்பது மட்டுமல்ல, போர்க்குற்றம் என்ற சொல்லே அந்த 2 தீர்மானங்களிலும் கிடையாது. எடுத்து படித்து பாருங்கள். போர்க்குற்றம் என்ற சொல் அந்த தீர்மானத்தில் இல்லை. 2 தீர்மானத்தில், 12 இல்லை, 13 இல்லை. மாநில விரோத குற்றங்கள் எதுவும் இல்லை. அலெஜெட் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ். எல்எல்ஆர்சி பற்றி என்ன சொன்னார்கள்? 13 அதனுடைய நடைமுறைகள் இன்னாடிக்குவேட், போதுமானவையாக இல்லை. ஆனால் அதே எல்எல்ஆர்சியினுடைய பரிந்துரைகளைத்தான் செயல்படுத்த சொல்லுகிறார். சிறையில் இருக்கிற இளைஞர்களின் பட்டியலை வெளியிடுங்கள், பெயர்களை வெளியிடுங்கள், முகவரிகளை வெளியிடுங்கள், அவர்கள் மீது குற்றச்சாட்டு இருந்தால் வழக்கு நடத்துங்கள், அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுங்கள் என்றெல்லாம் எல்எல்ஆர்சி எழுதி வைத்திருக்கிறது. இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துங்கள். நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன உத்தரவாதம்? ஐநா மனித உரிமை ஆணையர் இவற்றை போய் கண்காணிக்க வேண்டும். ஏனென்றால் மூவர் குழு அறிக்கை போர்க்குற்றங்கள், மானுட விரோத குற்றங்கள் என்று கூறுகிற பொழுது
சிங்கள அரசினுடைய கருத்துரிமை பறிப்பை பற்றி, வெள்ளை வேன் கடத்தலை பற்றி, அதனால் கொலை செய்யப்பட்ட சிங்கள தமிழ் பத்திரிகையாளர்களை பற்றி எல்லாம் குறிப்பிட்டிருந்தது. ஒரு சுதந்திரமான ஜனநாயக சூழல் இல்லாத ஒரு நாட்டில் எப்படி இந்த விசாரணை நடத்த முடியும் என்பதற்காக அது எடுத்துக்காட்டித்தான் பன்னாட்டு புலனாய்வை கோரியது. எனவே அப்படி ஒரு நாட்டில் ஐநாவில் ஒவ்வொன்றுக்கும் தனி அதிகாரி இருக்கிறார்கள், ஸ்பெஷல் ப்ரொசீஜர் அல்லது ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் என்று இருக்கிறார்கள். கருத்து சுதந்திரமா அதற்கு ஒரு அதிகாரி இருக்கிறார், இனப்படுகொலை பற்றிய விசாரணையா அதற்கு ஒரு அதிகாரி இருக்கிறார், மக்களுக்கான மனிதாபிமான உதவிகளா அதற்கு ஒரு அதிகாரி இருக்கிறார், அகதிகளுக்கான மறுவாழ்வா அதற்கு ஒரு அதிகாரி இருக்கிறார். இந்த அதிகாரிகளை எல்லாம் பட்டியல் போட்டு இந்த ஒவ்வொருவருக்கும் தடையில்லாமல் இலங்கைக்குள் போவதற்கும் திரும்பி வருவதற்கும் பார்வையிடுவதற்கும் உரிமை வேண்டும் என்ற அமெரிக்க தீர்மானத்தினுடைய முதல் வரைவில் இருந்தது. இறுதி வரைவு வருகிற போது எல்லாமே காணாமல் போய்விட்டது. மிச்சம் இருந்தது ஒன்றே ஒன்றுதான், மனித உரிமை மன்றத்தினுடைய ஆணையர் இந்த எல்எல்ஆர்சி பரிந்துரைகளை செயல்படுத்தி இருப்பது பற்றி ஒரு மதிப்பீட்டை நேரில் செய்து அவர் ஆலோசனைகளை அறிவுரைகளை வழங்கலாம். அவர் இது பற்றி மனித உரிமை மன்றத்திற்கு அறிக்கை தர வேண்டும். இதை இப்ப பயன்பட்டிருக்கிறது அதுதான். ஆனால் அதிலும் ஒரு திருத்தத்தை இந்தியா கொண்டு வந்தது, இலங்கை அரசினுடைய சம்மதத்தோடு தான் இந்த அறிவுரையை வழங்க வேண்டும். அறிவுரை வழங்கலாமா உங்களுக்கு? வழங்கலாம். அப்படி என்றால் வழங்கலாம். இதான் இந்தியா கொண்டு வந்த திருத்தம். நம்முடைய பேரறிஞர் மன்மோகன் சிங் நாடாளுமன்றத்தில் எழுந்து நின்று We are inclined to support this resolution. நாங்கள் இந்த தீர்மானத்தை ஆதரிக்கலாமா என்று பார்க்கிறோம் என்று கூறிவிட்டு அதற்கு அடுத்த வரியிலேயே இன்னும் நான் அந்த தீர்மானத்தை படித்து பார்க்கவில்லை என்று சொன்னார் அல்லவா. படித்து பார்க்காத தீர்மானத்தை ஆதரிக்க பார்த்ததனுடைய விளைவு என்னவென்றால் படித்து பார்த்த பிறகு அந்த பகுதி அப்படியே நீக்கிவிட்டு மாற்றிவிட்டார்கள். ராஜபக்சே சொன்னார் உங்கள் சங்கடம் எனக்கு புரிகிறது என்று. அவருடைய சங்கடம் இவருக்கு புரிகிறது. கூட்டு கொலையாளிகள் ஆயிற்று. ஒருவர் சங்கடம் மற்றவருக்கு எப்படி புரியாமல் இருக்கும்? இதன் நடந்தது 12-13 வரை போர்க்குற்றம் பற்றிய பேச்சே கிடையாது. ஆனால் 13 நம்முடைய மாணவர்கள் எழுப்பிய அந்த போராட்டம் இதனை அம்பலப்படுத்தி காட்டியது. அமெரிக்க தீர்மானம் ஒரு ஏமாற்று என்பதை நாம் அம்பலப்படுத்தினோம். அமெரிக்க கொண்டு வருகிற தீர்மானத்தை குறை கூறலாமா? அது வல்லரசாயிற்று. அமெரிக்க தீர்மானத்தை ஆதரிப்பதற்கு கடையெடுப்பு நடத்துகிறோம் என்று சொன்னவர்கள் எல்லாம் பிறகு புரண்டு பேச ஆரம்பித்தார்கள். முதியவர்கள் இளையவர்களை வழிகாட்டினார்கள். இப்போது நம்முடைய இளையவர்களான மாணவர்கள் முதியவர்களை தடுமாறி நம் வழிக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள். அப்புறம் அவர்கள் சொன்னார்கள் அமெரிக்க தீர்மானம் வேணாம், இந்தியா தீர்மானம் கொண்டு வரட்டும், நாடாளுமன்றத்தில் தீர்மானம் ஏற்றுக்கொண்டு பேசினார்கள். நண்பர்களே, இந்த பின்னணியை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்கு காரணம் 2011 மூவர் குழு அறிக்கை வந்துவிட்டது. 2012 படிப்படியாக முன்னேறுகிறோம் என்று அமெரிக்க தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டிய தேவை நமக்கு இல்லை. அது வரைக்கும் இந்த அறிக்கை வராமல் இருந்தால் ஏதோ சமாதானம் சொல்லலாம். 2011 வந்தாயிற்று. 2012 பிறகு 2013. ஆனால் உலகத் தமிழர்கள், நாடுகடந்த தமிழீழ அரசாங்கம், உலகத் தமிழர் பேரவை, பிரித்தானிய தமிழர் மன்றம், சுவிஸ் தமிழர் மன்றம், கனேடிய தமிழர் காங்கிரஸ், இவை மட்டுமல்ல பன்னாட்டு பொது மன்னிப்பு கழகம், பன்னாட்டு நெருக்கடி குழு, பன்னாட்டு மனித உரிமை கண்காணிப்பகம், இந்த எல்லா அமைப்புகளுமே 2011 தொடங்கி தெளிவாக ஒன்றை வலியுறுத்துகிறார்கள். தற்சார்புள்ள பன்னாட்டு புலனாய்வு, இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன், இதுதான் குறைந்தபட்சம் செய்தாக வேண்டும். தொடர்ந்து வருகிற கோரிக்கை இது. ஆனால் இன்றைக்கு ஒரு வசதியான சூழல் உருவாகி இருக்கிறது. நாம் நடத்திய இந்த தொடர்ச்சியான இயக்கம் படிப்படியாக முன்னேறி வந்தது. ஏனென்றால் 2009 தனக்கு எதிரான, தன்னை இலேசாக குறை சொல்லக்கூடிய
ஒரு தீர்மானத்தை கூட